அமலாக்கத்துறை நடவடிக்கைகளுக்கும் தனக்கு எந்த சம்பந்தமுமே இல்லைன்னு ஒரு உருட்டு உருட்டாரு பாருங்க. பேடி எடுத்தவங்களும் ஆடி போயிட்டாங்க. பாவம் உங்களுக்கு நாட்டில் ஐடி இடி சிபிஐ இதெல்லாம் என்ன செய்யுதுன்னு தெரியாது. அம்மையார் நிர்மலா சீதாராமன் எதுக்காக நிதியமைச்சராக வச்சிருக்காங்கன்னா, இது மாதிரி நக்கலா பதில் சொல்றதுக்கு தான் வச்சிருக்காங்க. ஆணவ சிந்தனை கொண்டவங்க நேற்று ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க, அதுல 5000 கோடியே கொடுத்துட்டோம், அதுக்கு கணக்கு கொடுங்கன்னு ஏதோ கந்துவட்டிக்கார மாதிரி பேசியிருக்காங்க. அது முதல்ல ஒன்றிய அரசு கொடுத்த நிதின்னு அவரால் சொல்ல முடியுமா? சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, வேஷ்டி சட்டைகளாம் போட்டு ஒரு தமிழ் தொலைக்காட்சிக்கு பிரதமர் மோடி பேட்டின்ற பேர்ல ஒரு ஷூட்டிங் பண்ணியிருந்தாரு. அதுலயாச்சும் உண்மையா பேசினாரா? ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்கள்னு 10 ஆண்டுகள்ல 20 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தேன்னு சொல்லி இருந்தார்னா சவாஷ் போட்டு இருக்கலாம். கருப்பு பணத்தை மீட்டுட்டேன், எல்லா பேங்க் அக்கௌண்ட்லையும் 15 லட்சம் ரூபாய் போட்டுட்டேன்னு சொல்லி இருந்தா கை தட்டி இருக்கலாம். உழவர்களோட வருமானத்தை 2 மடங்கு ஆக்கிட்டேன், விலைவாசியை குறைச்சிட்டேன், நதிகளை இணைச்சிட்டேன், தமிழ்நாட்டு மீனவர்கள் கைதை தடுத்துட்டேன், பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டை செயல்படுத்திட்டேன்னு சொல்லி இருந்தார்னா உள்ளபடியே வாழ்த்தி இருக்கலாம். ஆனா அந்த பேட்டியில இது எதுவும் இல்லையே. நானும் ஒவ்வொரு மேடையிலும் கேட்கிறேன், 10 ஆண்டுகால பாஜக ஆட்சியில தமிழ்நாட்டுக்கு செஞ்ச சிறப்பு திட்டம் என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன், தொடர்ந்து கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லல. அந்த பேட்டியை முழுசா பார்த்தவங்க அது நியூஸ் டைமா இல்ல காமெடி டைமானு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக்கிட்டாங்க. ஏன்னா அமலாக்கத்துறை நடவடிக்கைகளுக்கும் தனக்கு எந்த சம்பந்தமுமே இல்லைன்னு ஒரு உருட்டு உருட்டாரு பாருங்க. பேடி எடுத்தவங்களும் ஆடி போயிட்டாங்க. மாண்புமிகு பிரதமர் அவர்களை ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேம்சந்த் சோரனை அரெஸ்ட் பண்ணாங்கள உங்களுக்கு தெரியாது தானா? டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணாங்கள அதுவும் தெரியாதா தானா? காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கில முடக்கி உச்ச நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை பல்ட்டி அடிச்சு வாதம் பண்ணாங்கள அதுவும் உங்களுக்கு தெரியாது இல்ல? பாவம் உங்களுக்கு நாட்டில் ஐடி இடி சிபிஐ இதெல்லாம் என்ன செய்யுதுன்னு தெரியாது. நாங்க நம்பிட்டோம் ஐயா பிரதமர் அவர்களே, நாங்க நம்பிட்டோம், நீங்க சொல்றத நாங்க முழுசா நம்பிட்டோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னா நாளைக்கு உங்களுக்கும் குஜராத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா நாட்டு மக்கள் நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் நாட்டு மக்களை தப்பு கணக்கு போடாதீங்க. மிகுந்த பணிவோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், அடுத்தடுத்து 2 பேரிடர்களை சந்திச்சோம், 8 மாவட்டங்கள் மோசமா பாதிக்கப்பட்டுச்சு. பாதிப்புகளை சீர் செய்யவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யவும் 37,000 கோடி ரூபாய் வேணும்னு கேட்டோம். பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சு பிரதமர் ஆறுதல் சொல்லல, கேட்ட நிதியும் தரல. ஆனா என்ன சொன்னார் தெரியுமா? நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை அனுப்பி வச்சிருக்கிறேன், அவர் வந்து பார்த்துட்டு நிதியை ஒதுக்குவார்னு என்கிட்ட பிரதமர் மோடி சொன்னார். சொன்னபடி நிர்மலா சீதாராமன் மட்டும்தான் வந்தார், ஆனா நிதி வரல. நிதி ஒதுக்காம என்ன சொன்னாரு?
நீங்க சும்மா சும்மா கேட்கறது போலாம் தர முடியாதுன்னு நக்கலா பதில் சொன்னார். அவருடைய பேச்சுக்களை பார்த்தப்போ ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சது. அம்மையார் நிர்மலா சீதாராமனை எதுக்காக நிதியமைச்சராக வச்சிருக்காங்கன்னா, இது மாதிரி நக்கலா பதில் சொல்றதுக்கு தான் வச்சிருக்காங்க. மக்களுக்கு உதவி செய்யறத பிச்சைன்னு கொச்சைப்படுத்தினார். யாரு? நிதியமைச்சர் அந்த அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிச்சைன்னு கொச்சைப்படுத்தினார். ஆணவ சிந்தனை கொண்டு அவங்க நேற்று ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. அதுல 5,000 கோடியே கொடுத்துட்டோம், அதுக்கு கணக்கு கொடுங்கன்னு ஏதோ கந்துவட்டுக்கார மாதிரி பேசியிருக்காங்க. அது முதல்ல ஒன்றிய அரசு கொடுத்த நிதினு அவரால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அது வெளிநாட்டு வங்கிகள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த கடன். அந்த கடனையும் தமிழ்நாடு அரசு தான் திரும்ப கட்டப்போகுது. மக்களுக்கு புரியணும்னு கொஞ்சம் விளக்கி சொல்றேன். பொதுவா ஏடிபி கேஎஃப்டபிள்யூ மாதிரியான வெளிநாட்டு நிதியமைப்புகள்ல தமிழ்நாடு அரசு கடன் வாங்கினா அந்த பணம் முதல்ல ஒன்றிய அரசோட கணக்குக்கு வந்துதான் மாநில அரசுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். அப்படி மாநில அரசு வாங்கின கடன் எப்படி ஒன்றிய அரசோட நிதியாகும்? அப்படி வந்த பணத்தை ஒன்றிய அரசு கொடுத்ததாக சொல்றது எப்படி நியாயம்? பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லுங்க அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களே. ஊரை ஏமாற்ற திருக்குறள் சொல்லாம உளமாற ஒரு திருக்குறளை படிங்க. தன் நெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தவின் தன் நெஞ்சே தன்னை சுடும்.